ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் எதை பற்றின ஒரு டாபிக் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ஒரு விழிப்புணர்ச்சியான டாபிக். எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்ச்சி இருக்கணும், இந்த டாபிக் பற்றின ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கணும். அப்படி என்னடா டாபிக் அப்படி கேட்டிங்கன்னா, டார்க் வெப் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வெப் வந்துட்டு மூணு விதமாக கிளாஸிஃபை பண்ணப்படுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வெப், டார்க் வெப், டீப் வெப், அப்படி மூணு விதமாக வெப் வந்து கிளாஸிஃபை பண்ணப்படுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டைப், அதுதான் நம்ம எல்லாருமே அசஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப், அதாவது கூகுள், யாகூ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சர்ஃபேஸ் வெப்புக்குள்ளே வரும். ஏன்னா நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அது வந்துட்டு கவர்மெண்டால் கண்காணிக்கப்படுது. அந்த டார்க் வெப்பை வந்துட்டு எப்படி அசஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அதுக்கான தனித்தனி ஆப்ஸ் இருக்குது. அது மூலமாக தான் டார்க் வெப்பை வந்துட்டு எல்லோரும் அசஸ் பண்ணுறாங்க. அந்த டார்க் வெப்பை அசஸ் பண்ணக்கூடிய ஆப்பை எது மூலமாக டவுன்லோட் பண்ண முடியும்னா, அது அதுக்கான ஒரு சாவி வந்துட்டு எங்கே இருக்குன்னா, நம்ம யூஸ் பண்ணுற, நம்ம சேஃப்டி நினச்சிட்டு இருக்கிற அந்த கூகுள், யாகூ அப்படி சொல்லப்படக்கூடிய பல சர்ச்சிங் மீடியம், அதாவது சர்ஃபேஸ் வெப்பில் தான், கவர்மெண்டால் கண்காணிக்கப்படக்கூடிய சர்ஃபேஸ் வெப்பில் தான் அதுக்கான ஒரு சாவி, அதாவது அந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. சரிங்களா, அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் டார்க் வெப்பு, டீப் வெப் அசஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்க. இது மூலமாக அசஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் என்னென்ன ஆப்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆர்போட், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாட் ஆனியன், அப்படி பல பல ஆப்ஸ் இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி ஆப்ஸ், இந்த ஆப்ஸில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சாதா ப்ரௌசரில் யூஸ் பண்ணலாமே கேட்டால், இதில் வந்துட்டு அதை 97%, அதாவது நம்ம சர்ச் பண்ணுறோம்ல கூகுளில் சர்ச் பண்ணுறோம், அந்த சர்ச் பண்ணுற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 3% தான் கிடைக்குது. நம்ம ஒரு 100%, 50% கிடைக்குன்னு நம்ம சர்ச் பண்ணுவோம், ஆனால் 3% தான் நம்ம கூகுளில் இருக்கிற ரிசல்ட் இருக்குது. அதுக்கு மிச்சம் இருக்கிற 97% எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டார்க் வெப் அப்படி சொல்லப்படக்கூடிய டார்க் வெப்லையும் டீப் வெப்லையும் தான் இருக்குது. எல்லாமே கெட்ட விஷயங்கள், இல்லீகல், கவர்மெண்ட்னால அதை கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன்னா எவன் யூஸ் பண்ணுறானே தெரியாது இந்த டார்க் வெப் எல்லாம். இந்த டார்க் வெப் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமானதா அப்படி கேட்டால், பயங்கரமானது. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ப்ளூவேல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப நம்ம பயங்கரமான ஒரு விஷயமா இருந்துச்சு, ஒரு ஆப், ஒரு கேம் ஆப், அது அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கேம் ஆப் வந்துட்டு ஒரே 1% தான் அந்த டார்க் வெப், டீப் வெப் கம்பேர் பண்ணும்போது அந்த டார்க் வெப்போட 1% தான் இருக்கும் இந்த ப்ளூ வேல். அந்தளவுக்கு இது ஒரு கொடூரமான ஆப் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா, ஒரு கொடூரமான வெப்சைட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த டார்க் வெப், டீப் வெப்பை. டார்க் வெப், டீப் வெப் வந்துட்டு அசஸ் பண்ணுறான்னா எதுக்காக அசஸ் பண்ணுறான்னா, பல இல்லீகல் ப்ராடக்ட் வாங்கறதுக்கு வேண்டியதாக அசஸ் பண்ணுறான். இல்லீகல் ப்ராடக்டாக எப்படி வாங்க முடியும் அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி டார்க் வெப்பில் வாங்க விற்க யூஸ் பண்ணுற ஒரு ஆப் பேர் தான், அதாவது ஆப்னா ஒரு வெப்சைட் பேர் தான் சில்க் ரோடு அப்படி சொல்லப்படுகிற ஒரு ஆப். இது வந்துட்டு 1980s கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ஆப். சரிங்களா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி என்னெல்லாம் வாங்கலாம்னா, என்னெல்லாம் விற்கலாம் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, இல்லீகல் ப்ராடக்ட்ஸ், இல்லீகலாக இருக்கிற எல்லா திங்ஸும் இது மூலமாக வாங்கலாம் விற்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். சரிங்களா, சில்க் ரோடு மட்டும்தான் இருக்காடா அப்படி கேட்டிங்கன்னா, சில்க் ரோடு மட்டும் இல்லை, பல ஆப்ஸ் இருக்குது. அடியால் ஹிட்மேனை விலைக்கு வாங்கினா கூட இந்த டார்க் வெப் உபயோகப்படுத்தி ஹிட்மேனை விலைக்கு வாங்கிக்கலாம். நீங்கள் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா, அந்த என்ன ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு இதாக தெளிவாக போட்டிருக்காங்களாம், எப்படின்னா 6 வயசு கீழே இருக்கிறவங்க தவிர மிச்ச எல்லாத்தையுமே நாங்கள் கொள்ளுவோம், நீங்கள் வந்துட்டு இந்த பேரும் பேமெண்ட்டு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போது எல்லாத்தையுமே கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களாம். சரிங்களா, அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வெப் தான் இந்த டார்க் வெப். அதை விட ஒரு கொடூரமான விஷயம் என்னென்னா, திருடப்பட்ட ஆர்கன்ஸ், திருடப்பட்ட ஒரு விஷயங்கள், கிட்னாப் பண்ணப்பட்ட குழந்தைகள், கிட்னாப் பண்ணப்பட்ட பர்சன்ஸ் கிட்டிருந்து திருடப்பட்ட ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே விற்கக்கூடிய ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எதுனா இந்த டார்க் வெப் தான். சரிங்களா, டார்க் வெப்பே இவ்வளோ கொடூரமாக இருக்குன்னா, இந்த டீப் வெப் எவ்வளோ கொடூரமாக இருக்குண்டா, அப்போ ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா, அதுதான் அந்த டீப் வெப் அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா, இந்த டீப் வெப் அசஸ் பண்ணக்கூடிய அசஸ் பண்ணுற எந்த மூலம் அசஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் மூலியமாகலாம் அசஸ் பண்ண முடியாது இந்த டீப் வெப்பை. இந்த டீப் வெப்பை அசஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக கோடட் கம்ப்யூட்டர்ஸ், கோடட் அதுக்குன்னு தனியாக கோட் பண்ணப்பட்ட சிஸ்டமெல்லாம் இருக்குது. சரிங்களா, அது மூலமாக தான் இந்த டீப் வெப்பை வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இந்த டீப் வெப்பை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டீப் வெப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த டீப் வெப்பில் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சைல்டு போனோகிராஃபி அப்படி சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அந்த டீப் வெப்பில் இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விமன் ஹராஸ்மெண்ட், அப்புறமா அனிமல் ஹராஸ்மெண்ட், எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் அனிமல் ஹராஸ்மெண்ட், அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட இந்த டீப் வெப்பில் இருக்குது. அதாவது இதை வந்துட்டு ஒரு
மனுஷனை மனுஷன் வெட்டி திங்கிறது இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் அந்த டீப் வெப் வந்து இருக்குது சரிங்களா. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம். அதில் அதை யூஸ் பண்ணுற மனிதர்களும் அதை யூஸ் பண்ணுற அதை ஓன் பண்ணுற மனிதர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சைக்கோவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சைக்கோ தான் அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒரு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்க விலங்குகள் பார்த்து பயந்துட்டு இருந்தோம், ஆனால் காட்டில் இருக்கிற விலங்குகள் தவிர மனுஷனை பார்த்தா மனசு பயப்படணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான எஃபெக்டை தான் இந்த வெப்ஸெல்லாம் கிரியேட் பண்ணுது. இதில் வந்துட்டு நிறைய நான் ஏன் இந்த கிரியேட் பண்ண ஏன் இந்த இதுக்கான விழிப்புணர்ச்சி கிரியேட் பண்ணணும்னா வைங்களேன், ஏன்னா நம்ம நாட்டில் தான் நம்ம நாட்டில் யாரும் இந்த மாதிரி போய் விழுந்துடக்கூடாது, இந்த மாதிரி இந்த டார்க் வெப் டீப் வெப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ள விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ணுறேன். டீப் வெப் மூலமாக ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. எப்படின்னா 1980s அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு இந்த டீப் வெப் யூஸ் பண்ணுற ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஆட் வந்துட்டு வர்றாரு, இதுலனா வெப்சைட்லேயே ஒரு ஆட் வர்றாரு. என்ன ஆட்னா நம்ம இன்டர்நெட்டில் பாட்டுக்கும் நிறைய ஆடு வருது இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆடு தான் வெப்சைட்டு விடுறாருன்னா நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என் பிஸ்னஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராஃபிட் வந்து இதில் கிடைக்கும், நீங்கள் வந்து வாலண்டியராக வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்துட்டு ஃபண்டெல்லாம் ப்ரொவைட் பண்ண தேவையில்லை, வாலண்டியராக வந்து என்னோடய எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு மட்டும் உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தர் வந்து அதையும் நம்பி போயிருக்காரு. போனக்கிறமா அவர் வெட்டி துண்டு துண்டாக அவர் ஃபுல்லாக வெட்டி அவர் சாப்பிட்ருக்கா அந்த ஆள் ஒரு வருஷம் வச்சு சரிங்களா. அதுக்கு அடுத்த வருஷம் அதே மாதிரி ஒரு ஆட் போடுறான் சரிங்களா, எவ்வளோ கொடுமான விஷயம் பார்த்துங்க. அதுக்கு அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு ஆட் போடுறான், அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒருத்தர் வர்றாரு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறான்னு போலீஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சங்காட்டி இந்த டீப்பிள்லேருந்து அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சைக்கோ இந்த மாதிரி. இதை பற்றின விழிப்புணர்ச்சி இல்லாமே நிறைய பேர் இந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபோனில் என்னடா ஆகப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வந்துட்டு ஆப் ஒருத்தர் ஐசோலேட்டாக இருந்தான்னா வைங்களேன் அப்போ தான் இந்த மாதிரி வெப்பெல்லாம் யூஸ் பண்ணால் அவனுக்கு தோணும். அப்போ தான் அவன் இந்த மாதிரி இந்த அதாவது இந்த ப்ளூவேல் கண்டுபிடிச்சான் தெரியுமா. அவன் வந்துட்டு சொன்ன ஒரு என்ன சொன்னான்னா ஏன் இந்த ஆப் கண்டுபிடிச்சி அப்படி கேட்டு அவன் சொன்ன விஷயம்னு தெரியுமா, அவன் வந்துட்டு சின்ன வயசில் நிறையா எங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன ஒரு அடிமையாக ட்ரீட் பண்ணாங்க, அதனால் எனக்கு கீழே நான் சொல்லனா சாகிற அளவுக்கு ஒரு அடிமையை கிரியேட் பண்ணும் சொல்லித்தான் இந்த ஆப்பை நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு ஒரு சைக்கோ மைண்ட் ஆயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பில் வந்துட்டு யாரும் விழுந்துடக்கூடாது, இது ஒரு கெத்துன்னு நினச்சி யாரும் செஞ்சிடாதீங்க, இந்த ஆப்புக்குள்ளே போயிடாதீங்க அப்படிங்கிறக்கான ஒரு விழிப்புணர்ச்சிக்காக தான் இந்த ஆப்பு இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த டாபிக் வந்து உங்களுக்கு பேசணும்னு தோணுதோ தெரிஞ்சுக்கணும்னு தோணுதோ அந்த டாபிக் வந்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் சொல்லிடுவேன். நான் இப்போ சொன்ன டாபிக் கரெக்டாக டெலிவர் ஆகலைன்னா இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா அதையும் சொல்லுங்கள், நான் தெளிவாக அந்த உங்கள் கமெண்ட்டுக்கான பதிலாக அடுத்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. நன்றி.